ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நான் உங்கள் ஆர்ச்சி கிங் பேசுகிறேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை எல்லாருமே மீட் பண்ணி பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000 நம்ம டாப்அப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இந்த நமக்கு தேவையான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் நமக்கு இதுதான் தேவைப்படும். அண்ட் இது கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட இந்த பேக்லாம் நம்ம யூஸ் பண்ண போதில்ல, ஸோ வெப்பன் வச்சுட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்குபேட்டர் வந்து இது கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது ரொம்பவே ஒத்துன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கிளைம் பண்ணியாச்சு. ஸோ வெளியே வந்துடலாம். வெளியே வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் கடைசியில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு கிளியராக புரியும். நம்ம வந்து மிஸ்ட்ரி மாஸ்டரில் வந்து என்னது மிஸ்டிக்கல் மாஸ்டராக ஏதோ ஒன்று. ஸோ இதில் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து பண்டிலாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். இந்த ரேண்ட் பண்டில் நம்ம இது வரையும் இன்குபேட்டரில் அவ்வளோ ஒன்றும் ரேராக இது வரையும் நம்ம எடுத்ததில்ல. ஸோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் சொல்லிட்டு வந்து நம்ம வேறு லெவலில் இந்த ஒரு பண்டில் எடுத்துட்டோம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் இன்குபேட்டர் பண்டில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பண்டில், அதனால தான் நான் அந்த பண்டில் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அந்த இது விட்டுருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து அந்த எமௌண்ட் ஒன்று விட்டுருப்பாங்க. ஸோ அந்த எமௌண்ட்டையும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த எமௌண்ட்டும் வேறு லெவலில் ஒர்த்தாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து. ஸோ ஒரு நமக்கு ஒரு எவ்வளோ டைமண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே லைவில் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஒருத்தர் நம்மளுடைய கில்டுமேட்ஸ் வந்து ஒருத்தர் கால் பண்ணார், ப்ரோ இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஐடி வந்து பேன் ஆகிடுச்சு ப்ரோ, பேன் ஆகலை, இந்த மாதிரி திருடிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணார். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டால், எவனோ ஒருத்தர் வந்து உங்கள் என் ஐடி கொடுக்குறேன் ப்ரோ, உங்கள் ஐடி கொடுங்க, விளையாடிட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேமில் ஃப்ரெண்ட் ஆகிட்டு கேட்டிருக்கான். இவங்களும் நம்பி கொடுத்துருக்காங்க, உடனே ஐடி பாஸ்வேர்டெல்லாம் மாற்றிட்டானுங்க. ஸோ இதை தான் நான் அகைன் அகைன் சொல்கிறேன். ஸோ இதை நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் அகைன். ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணிருக்கோம், இன்னுமே வந்து அது ஹேக் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அதுக்கு வேறு ஒரு ப்ராசஸ் போயிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணாதீங்க. உங்கள் ஐடியை வச்சு நீங்கள் ப்ளே பண்ண மோஸ்ட்லி இது பண்ணுங்கள். இன்னொருத்தவங்களுடைய ஐடி வந்து நாம் வாங்கி இது பண்ண போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கானது உங்கள்கிட்ட தான் இருக்கணும். ஸோ இப்போ நிறைய விஷயம் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 400 டைமில் சுற்றணும், 400 டைமில் எதுவுமே ரேராக நமக்கு கிடைக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கோல்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து சுற்றிட்டு ஒரு நம்மகிட்ட ஒரு காயினை போட்டு சுற்றிடலாம். இந்த ட்ரிக்கு மேபி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் சுற்றி பார்த்தேன். ஓகே, அகைன் உள்ளே போயிட்டு நம்ம வந்து ஆடம் கரெக்டர் வச்சிடலாம். நம்ம தலைவன் ஆடம் வச்சுட்டு உள்ளே போனோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இது விழும். கையில் இருக்க கன்னு லெஜெண்ட்ரி கன்னுன்றதால் ஃப்ரீ ஃபயர் கொடுக்க மாட்டான். ஸோ அதை வந்து அன்னைக்கு யூஸ் பண்ணிடலாம். அன்னைக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஸோ நம்ம மறுபடியும் வந்து நம்ம சுற்ற போகிறோம். ஸோ மண்டேல என்னடா ஊசி ஊசியாக இருக்குதுலாம் கேட்குறீங்க, அது வந்து அதுவே அப்படி தான். ஓகேவா? ஸோ எங்கே இருக்கு, 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 எங்களா இருக்குது. ரூம் மேட்ச்லாம் இன்வைட் பண்ணுறாங்க, எல்லாம் எமுலேட்டர் ஆன் பண்ணி வச்சுன்னு இன்வைட் பண்ணுறாங்க. நம்மளால் எப்படி கைஸ் போக முடியும் உள்ள? ஸோ இதில் ஒரு ஒரு குட்டி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். அண்ட் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நான் பேசிகிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் வேணால் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த மோட்டிவேஷன் போயிட்டில் நமக்கு தேவைப்படாது. டேரெக்டாக நம்ம போகிறோம், அந்த எமௌண்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ அது எந்த எமௌண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நானே கடைசியில் கன்ஃபியூஸ் ஆனேன். ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 40 டைம் ஓம் நமச்சிவாய 2 டோக்கன் கொடுத்துட்டானுங்க. ஓகே, ஸோ எப்படி வந்து 10 சுற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ சுற்றிடுவோம்மா. ஓ ஓ ஓ ஓ கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, வேற மாதிரி காய்ச்சி வேற மாதிரி. ஸோ பண்டில் ஓபி 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 ஓபி, இந்த பண்டில் கொடுத்துட்டாங்க வேறு லெவலு. ஓகே, கிட்டத்தட்ட எத்தனை கொடுத்துருக்கோங்க கங்க, என்னடா மறுபடியும் இன்னொரு கங்க்ராச்சுலேஷன். ஐயோ ஐயோ, இதெல்லாம் அவன்டா யூஸ் பண்ணுறான், இதை சும்மா கொடுத்து சாவடிக்கிறானுங்கச்சா. அந்த பார்த்தீங்கன்னா அந்த அந்த அவதாரும் ஒன்று கொடுத்துட்டு அதையும் திருப்பி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே படாது, தேவைப்படாத தான் நம்மளுக்கு நான் முக்கியமாக கொடுப்பானு அந்த கரீனா காரணங்க சை. ஓகே, இருக்கிறது 400 டைமண்ட், இன்னும் வச்சு பின்ன போடுவோமா? ஓகே ஓகே ஓகே, இது ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 3000 சுற்றி விட்டு வருவோம். சுற்றி இன்னொரு 3000 சுற்றி விட்டு இப்பொழுது 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 நமக்கு தேவையான அந்த இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் எவ்வளோ நமக்கு தேவை அப்படின்ட்டு கிட்டத்தட்ட எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, எங்கே இருக்குது, இதோ இருக்குது. ஸோ 50 வேணும் நம்மக்கிட்ட, 26 இருக்குது நமக்கு, மொத்தமாக வந்து 50 தேவைப்படுது. ஸோ இன்னும் வந்து நம்மகிட்ட ஒரு 400 டைமண்ட் இருக்குது. ஸோ இந்த 400 டைமண்ட் வச்சு நம்ம வந்து இந்த எமௌண்ட்டை நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாஸ்க்கையும் எடுத்துடலாம் கைஸ். இந்த மாஸ்க்கு நல்லாயிருக்கு, என்கிட்ட மாஸ்க் கிடையாது. ஸோ அந்த மாஸ்க்கு எடுத்துடலாம். ஸோ இன்னொரு 400 டைமண்ட் போடுவோமோ?
ஓபி ஓகே, ஏதோ லெஜெண்ட் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் ரெண்டு லெஜெண்ட் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் ஓபி, வேற இல்லை. ஓ அடா பாவிகளா டே, இப்போ தானா அதை கொடுத்தீங்க? ஐயோயோ எப்படிலாம் ஏமாத்துறானுங்க பாருங்களேன். இப்போ தான் காய்ச்சி கொடுத்தானுங்க, இதை கொடுத்தானுங்க. இதெல்லாம் சே, இப்போ அநியாயத்துக்கு 400 டைமண்ட் இல்லை, இப்போ தானே என்ன சொல்கிறதுனே தெரியல கைஸ். நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காசெல்லாம் வேஸ்ட் பண்ணி சுற்றிட்டுருக்காதீங்க. ஸோ இவ்வளோ இதுவாகலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. ஸோ அகைன் வந்து ஒரு 1000 டைமண்ட் டாப்அப் பண்ணியாச்சு. டாப்அப் பண்ணிட்டு ஸோ அந்த எனக்கு தேவை அந்த அமௌண்ட் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஓகேவா, ஸோ எடுத்துருவோம். ஓகே, நமக்கு இந்த அந்த அமௌண்ட் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இது வந்து நிறைய பேர் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காகவே சுற்றுனேன். ஸோ இதில் ஏதாவது கிடைக்குமா பார்த்துருவோமா. ஓ ஓ ஓ பாய், அப்பா வேறு லெவல் கேஸ். மாஸ்க் ஒர்த்து. ஸோ ஒரு மாஸ்க் கொடுத்துட்டாங்க, இன்னொரு கங்க்ராச்சுலேஷன் வந்தால் நல்லாயிருக்கும், கொடுக்க மாட்டானுங்களே. சரி ஓகே. ஸோ மறுபடியும் இன்னொரு 400 ஸ்பின்னை தான் போடணும்னு நினைக்கிறேன். பாருங்களேன் இப்போது இன்னும் எவ்வளோ தேவை நமக்கு, ரேடியூமில் போய் பார்த்துடலாம். ஓகே, இன்னும் இன்னும் 43, ஒரே ஒன்று தான் வேணும், இன்னும் ஒன்று தான் வேணும் நமக்கு. ஒரே ஒரு இது கொடுத்தாங்கன்னா போதும். ஸோ 40 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஓகே கொடுத்துருக்கடா. ஏ ஐயோயோ, இன்னும் 40 ஸ்பின் பண்ணலாம். ஐயோயோ இதுலேயும் கொடுக்கலையா? ஐயோயோ உனக்கு நம்ம சொத்து அழிச்சிருவானுங்க. ஓ 160 டைமண்ட், 200 டைமண்ட்ஸ் ஊற்றிட்டண்டா ஒய்யால. சை, கடைசியில் ஒரு வழியை 400 டைமண்ட் சுற்றுறா மட்டும் தான் கொடுப்புன்ற மாதிரி ஏமாத்திட்டானுங்க. சை, போச்சு நம்ம சொத்தையெல்லாம் அழிச்சிட்டாங்க. 200 டைமண்ட் கொண்டு வந்து விட்டானுங்க. ஸோ நமக்கு வந்து இதில் எந்த அமௌண்ட்டை எடுக்கலாம்? ஸோ நம்ம வந்து லவ்வர்ஸ் அமௌண்ட்டாமா இல்லை ப்ரோக்கன் ஹார்ட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எது எடுக்கலாம். ஓகே, கண்ணை மூடிட்டு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து எப்படியும் நம்ம வந்து சிங்கிள் தான். ஸோ நமக்கு வந்து அது தேவைப்படாது, இது தான் ஆல்மோஸ்ட் தேவைப்படும். ஸோ எதுக்கு ஒரு வாட்டி கண்ணை மூடி சுற்றி போகலாம், அதுவா இதுவான்ட்டு. ஸோ எது வந்து கடைசியாக நிற்கிறதோ அதையும் நம்ம வாங்கிடுவோம். ஓகேவா? ஸோ மற்றபடி கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்காகாது. ஓகே, ஸோ நமக்கு தேவை இந்த எமோட், இந்த 2 எமோட்ஸை நம்ம இப்பொழுது எடுக்க போகிறோம். ஓகேவா கைஸ்? ஸோ கண்ணை மூடி சுற்றுவோம். கிரிட்டு ஓம் கிரீம் 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 கெடுத்து விட்டு கிரீம். ஸோ ஓகே, இந்த எமோட்டை நம்ம எடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். நம்மளாம் எங்கே இதெல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஓகே, ஆக்சேஞ்ச் கரோ, கிளிக். ஓபி கைஸ். ஸோ இன்னும் ஒரு பண்ணின்னு இருக்கேன். ஸோ இந்த பெண்குவினுக்கு ஒரு பேட்டு இது ஒன்று வாங்கி விட்ருவோம். கிரீம் 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 கிரீம். ஓபி கைஸ், கங்க்ராச்சுலேஷன். என்னடா அதுக்கு கொடுக்கல, இதுக்கு கொடுக்குறீங்க? ஓகே, நம்ம போயிட்டு அது இப்போ எக்யூப் பண்ணிக்கலாம். அந்த எமோட்டை எக்யூப் பண்ணுறோம், வேறு லெவலில் கெத்து காட்டுறோம். இப்போ எங்கடா இருக்குது? நோ, இது வந்து கன் ஸ்கின். ஸோ இது கிடையாது. எங்கே இருக்குடா? இங்கே இல்லையோ? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எங்கே இருக்கோ? வாலெட்டில் போய் பெட்டு ஸ்கின். ஓகே, ஸோ பென்குயினுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வச்சுருக்கோம். இன்னும் பேர் வைக்கல. பேர் என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் கைஸ், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எக்யூப் பண்ணலையா? நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எங் போயிட்டு எங்கடா இருக்கு, எங்கடா இருக்கு, எங்கடா காணோம்? ஓன்னும் ஓ ஓ ஹோ ஹோ. ஸோ இது எல்லாமே ஸ்கேட் போர்டா? ஓகே ஓகே, நம்ம வந்து நமக்கு தேவை எமோட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம எடுத்திருக்க எமோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டெல்லாம் டிஸ்கோ டான்ஸ். நல்லா தான் இருக்குப்பா, நல்லா தான் இருக்கிறது. இதில் எந்த அமௌண்ட்டை எடுக்கலாம் கைஸ்? எதை எடுத்துகிட்டு எதை போடலாம். இதெல்லாம் ஆஃப் அமௌண்ட் இருக்கட்டும். பூம் சக்கா. ஜிகிரி கில்லாடியா. ஓகே ரைட். ஸோ நம்ம இதுக்கு பதில் இதை எடுத்து விடுவோம். ம் 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 ம்
ஓகே, வேற மாதிரி ஸோ நம்ம எடுத்து விட்டோம். ஒரு வழியாக ஃபைனலாக எடுத்து விட்டோம். ஸோ இதுக்கு ஒரு டிங்கரிங் இங்கிரிங்லாம் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் அப்படி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்து முடித்து விட்டு, இது கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்செல்லாம் காஸ்ட்யூம் போட்டு, இது நல்லா தான்ப்பா இருக்கே. வாவ், பேண்ட்டு ஜட்டி மட்டும் கொஞ்சம் நன்றாக போட வேண்டும். நன்றாக ஜட்டி ஓகே, கரெக்ட். இதை போட்டுவிட்டு, இது எங்கே இருக்குது, எங்கடா இருக்குது மாப்பிள்ளை, இது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது. டடன் டடடன் டடடன் ஓகே, இதுக்கு வந்து என்ன போடலாம், சூப்பர், இதுதான் கரெக்டாக இருக்குது. ஓபி கைஸ். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கே நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவிலும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஆர் ஜே கிங். ஓகேயா?